தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. தசரத சக்கரவர்த்தி அயோத்தியிலிருந்து அரசாள்கிறார். சக்கரவர்த்தி திருமகனான ஸ்ரீராமன் மிதிலை சென்று வில்லொடித்து ஜனகனுடைய மகளாகிய சீதையை மனம் முடித்து திரும்புகிறான். வரும் வழியில் எதிர்த்த பரசுராமனது கர்வத்தையும் அடக்கி வெற்றி காண்கிறான். இதனால் எல்லாம் மகிழ்ச்சியுற்ற தசரதர் தமக்கு வயது முதிர்ந்துவிட்டது என்று காரணம் காட்டி ராஜ்ய பாரத்தை தம் சீமந்த புத்திரனான ஸ்ரீராமனிடம் கொடுத்துவிட்டு காட்டுக்கு சென்று தவம் செய்ய விரும்புகிறார். அதற்காக குலகுருவாகிய வசிஷ்டர், சுமந்திரர் முதலான மந்திரி பிரதானிகளையெல்லாம் அழைத்து அவர்களிடம் கலந்து ஆலோசிக்கிறார். ராமனுக்கு பட்டம் சூட்டுவதற்கு எல்லோருமே ஏக மனதாக சம்மதம் தெரிவிக்கிறார்கள். அறத்தின் மூர்த்தியாயிற்றே ராமன், மண்ணுயிரில் ராமனை விட சிறந்தவர் உண்டோ என்றெல்லாம் பாராட்டுகிறார்கள் மந்திரி பிரதானிகள். இதையெல்லாம் கேட்ட தசரதர் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார். ராமனை பெற்ற நாளிலும், அவன் அன்று அரணது வில்லை ஒடித்து தன் வீரத்தை காட்டிய நாளிலும், ஏன் பிறகு பரசுராமனுடைய கர்வத்தை அடக்கிய நாளிலும் பெற்ற மகிழ்ச்சியை விட தம் மந்திரி கிழவர்கள் ராமனை பாராட்டிய பொழுது பெற்ற மகிழ்ச்சி மிக பெரிதாக இருந்தது தசரதனுக்கு. இதை கவி சக்கரவர்த்தி கம்பன் அழகாக பாடியிருக்கிறான். மற்ற அவன் சொன்ன வாசகம் கேட்டலும், மகனை பெற்ற அன்றினும், பிஞ்சகன் பிடித்த அப்பெருவில் ஈற்ற அன்றினும், எரிமழுவாளன் இழுக்கம் உற்ற அன்றினும், பெரியது ஒரு உவகையன் ஆனான் என்று கம்பன் பாடியிருக்கிறான். இந்த பாட்டை பார்க்கும் பொழுது எனக்கு வள்ளுவன் சொன்ன, ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய் என்ற குரல் தான் ஞாபகத்திற்கு வருகிறது. இப்படி பெற்ற தாய் மகிழ்கிறாள், பெற்ற தந்தை மகிழ்கிறார் தம் மகனை பிறர் சான்றோன் என்று சொல்வதை கேட்ட பொழுது. ஆனால் தம் பிள்ளையையே குருவாக ஏற்றுக்கொண்ட தந்தை ஒருவரும் இந்த உலகில் உண்டு. அவரை பற்றி இந்த வள்ளுவனும் கம்பனும் ஒன்றுமே சொல்லவில்லை. கம்பனும் வள்ளுவனும் சொல்ல மறந்த அந்த தந்தையின் கதையை பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. தம்மில் தம் மக்கள் அறிவுடையராக இருப்பதை பெற்றோர் விரும்புவது இயல்புதான். ஆனால் பிள்ளையே தனக்கு குருவாக முனைந்தெழுவதை எந்த தந்தையும் விரும்புவதே இல்லை. ஆனால் இறைவனாகிய தந்தை எல்லா தந்தைகளுக்கும் மேலானவர் அல்லவா? இறைவனாகிய தந்தைக்கும் பிரணவத்தின் பொருள் உரைக்கிறேன் என்று குமரனாம் பிள்ளை கூறிய பொழுது, சரியப்பா, நீ குருவாகவும் நான் சீடனாகவும் இருந்து கேட்டுக்கொள்கிறேன் என்று சொன்னவர் அல்லவா அந்த தந்தை? இப்படி மகன் குருவாகவும் தந்தை சீடனாகவும் அமைந்த கதை ரசமான ஒன்று. சிறுவயது முதலே நாம் கேட்டு கேட்டு மகிழ்ந்த ஒரு கதைதான் அது. சிருஷ்டி தொழில் செய்கிறவன் பிரம்மன். அவன் குமரனை சிறுபிள்ளைதானே என்று மதிக்காமல் நடந்து கொள்கிறான். குமரனோ பிரம்மனை அழைத்து பிரணவப் பொருளுக்கு உரை கேட்கிறான். பிரம்மன் விழிக்கிறான். உடனே குமரன் பிரம்மனை தலையில் குட்டி சிறையில் இடுகிறான். அவனுடைய சிருஷ்டி தொழிலை தாமே ஏற்றுக்கொள்கிறான். இதை அறிகிறார் சிவபெருமான். குமரனை அழைத்து பிரம்மனை சிறையில் அடைத்ததற்கு காரணம் கேட்கிறார். அவனுக்கு பிரணவப் பொருள் தெரியவில்லை, அவனை வைத்து என்ன பண்ணுவது என்கிறான் முருகன். இறைவனோ, அப்போ உனக்கு தெரியுமா என்று கேட்கிறார். ஓ, தெரியுமே என்கிறான் குமரன். சரி சொல்லு பார்ப்போம் என்று கேட்கிறார் தந்தை. ஓ, உமக்கும் தெரியாதோ? அதை தெரிய வேண்டுமானால் நீர் முறைப்படி சீடனாக அடங்கி நின்று கேட்டால் யாம் சொல்வோம் என்கிறான் குமரன். அப்படியே நின்று கேட்டுக்கொள்கிறார் இறைவன். முருகனும் பிரணவப் பொருளை இறைவனாகிய தந்தைக்கு உபதேசிக்கிறான். இப்படித்தான் சாமிக்கும் நாதனாக அமைந்து அந்த சாமிநாதன் குருமூர்த்தியாக ஞான பண்டிதனாக எழுந்தருளியிருக்கிறான். இந்த சாமிநாதனை கண்டு தொழுது நாமும் பிரணவப் பொருள் தெரிந்து கொள்ள விரும்பினால் நேராக கும்பகோணத்திற்கு அருகில் இருக்கும் சுவாமி மலைக்குத்தான் செல்ல வேண்டும். அந்த சுவாமி மலை ஆலயத்தின் தல வரலாறு, சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் இன்றைய காணொளியில் நாம பார்க்க போகிறோம். அதனால காணொளியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். சுவாமி மலை தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணத்திற்கு 3 மைல் தொலைவில் அமைந்த சிறிய ஊர். கும்பகோணத்தில் இறங்கி கும்பகோணம் திருவையாறு சாலையில் 3 மைல் மேற்கு நோக்கி சென்றாலும் தலத்தை வந்து சேரலாம். அல்லது ரயிலில் செல்பவர்களெல்லாம் சுவாமி மலை ரயில்வே நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து வண்டி வைத்துக் கொண்டு செல்லலாம். வண்டியை விட கால் வண்டியே சிறப்பானது. காலால் நடந்து சென்றால் இன்னொரு கோவிலையும் பார்த்து விடலாம். தம்பியை கண்டு தரிசிக்க போகிறவர்கள் அண்ணனை தரிசிக்காமல் போகலாமா? அப்படி நேரா வருவதை சுவாமிநாதனே விரும்ப மாட்டானே.
அவன் சூடு கண்ட பூனையாயிற்றே. ஆம், வள்ளியை மணக்க விரும்பிய பொழுது அண்ணனை மறந்து அதன் காரணமாகத்தானே அவனுக்கு ஏராளமான இடையூறுக்கு மேல் இடையூறு நிகழ்ந்தது. பின்னர் அண்ணன் விநாயகரை வணங்கிய பிறகுதானே காதலில் வெற்றி பெறவும் முடிந்தது முருகனால். அதனால் நாமும் வழியில் உள்ள திருவலஞ்சுழி விநாயகரை வணங்கி விடைபெற்று மேல் நடக்கலாம். இங்குள்ள விநாயகர் சுவேத விநாயகர் என்னும் வெள்ளை விநாயகர். மூர்த்தி சிறியதுதான் என்றாலும் கீர்த்தி பெரியது. அமுத கலசம் கொண்டு வந்தவர் என்ற புகழ் பெற்றவர் இந்த விநாயகர். தேவேந்திரன், இரண்ட முனிவர் முதலியோர் வணங்கி அருள் பெற்றிருக்கிறார்கள். அந்த பழைய காலத்தில் காவிரி அங்கு வலம் சுழித்து சென்றிருக்கிறது. இதனால் இத்தலம் திருவலஞ்சுழி என்ற பெயரை ஏற்பட்டிருக்கிறது. சரி, நம்ம சேனலில் ஏற்கனவே திருவலஞ்சுழி சுவேத விநாயகர் திருக்கோவிலின் தல வரலாறு, சிறப்புகள் ஆகியவற்றை பதிவேற்றம் செய்திருக்கிறோம். அந்த காணொலியின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன். சரி, விநாயகரை வணங்கிவிட்டு சுவாமி மலையை நோக்கி நடையை கட்டுவோம். போகும் வழியில் அரசிலாறு என்ற பெயரில் காவிரி ஓடிக்கொண்டிருக்கும். அந்த காவிரியை கடக்க நல்ல பாலம் அமைத்திருக்கிறார்கள். காவிரியையும் அதில் ஓடும் தண்ணீரையும் கண்டால் ஒரு முழுக்கு போட தோன்றும். அதனால் காவிரியில் இறங்கி ஒரு முழுக்கு போட்டுவிட்டு மேலும் நடந்தால் சுவாமி மலையின் ஆலயத்தின் தெற்கு வீதியில் உள்ள கோவில் வாயிலை வந்து அடையலாம். கோவிலின் சந்நிதி வாயில் இது கிடையாது, கீழ்ப்புறம்தான் இருக்கிறது. ஆனால் அது எப்போதும் மூடியே வைக்கப்பட்டிருக்கும். அங்கிருந்து கோவிலை பார்த்தால் ஒரு பங்களா மாதிரி இருக்குமே தவிர கோவிலாக தெரியவே தெரியாது. அதனால்தான் இந்த தெற்கு வாயிலில் ஒரு கோபுரம் அமைத்து இந்த தெற்கு வாயிலையே பிரதான வாயிலாக அமைத்திருக்கிறார்கள் நிர்வாகிகள். மேலும் இந்த வாயிலையும் அதற்கடுத்த கல்யாண மண்டபத்தையும் கடந்து சென்றால் அங்கு அன்னை மீனாட்சி நம்மை எதிர்நோக்கி வரவேற்கிறாள். பெரும்பெயர் முருகனாம் அவளது பிள்ளையை தரிசிக்க வருபவர்களாயிற்றே நாம். அதனால்தான் பரிவோடு நம்மை வரவேற்று அவளுடைய பிள்ளை இருக்கும் மேல் தளத்திற்கு வழிகாட்டுகிறாள். இந்த கோவில் உண்மையில் ஒரு மலைக்கோவில் கிடையாது. கல்லினால் கட்டப்பட்ட ஒரு கட்டுமலை கோவில். மூன்று பிரகாரங்களுடன் விளங்குகிறது. மலையின் அடித்தளத்திலே சோமசுந்தரரும் மீனாட்சி அம்மையும் கோவில் கொண்டிருக்கிறார்கள். இந்த சோமசுந்தரனை மதுரை அரசன் வரகுணப்பாண்டியன் பிரதிஷ்டை செய்திருக்கிறான். அவனுடைய பிரம்மாத்தி தோஷம் நீங்க திருவிடை மருதூர் செல்லும் வழியில் ஒரு நாள் அதிகாலையில் இங்கு வந்திருக்கிறான். தினசரி தன் குலதெய்வமான சோமசுந்தரரையும் மீனாட்சியையும் வழிபடுவனாயிற்றே அவன். அதனால் இருவரையும் இங்கு பிரதிஷ்டை செய்து வணங்கிவிட்டு மேல் நடந்திருக்கிறான். சோமசுந்தரர் கீழ்தளத்திலே இருந்து கொள்கிறார். மகன் குருநாதனாயிற்றே. அதனால் அவனுக்கு சமமாக மேல்தளத்தில் எப்படி நாம் இருப்பது என்று நினைத்திருக்கிறார் போலும். நாம் இந்த சோமசுந்தரரை வணங்கிவிட்டு மலையேறலாம் என்று நினைத்தால் அர்ச்சகர்கள் அதற்கு சம்மதிக்க மாட்டார்கள். முதலில் இந்த தலத்தில் வணங்க வேண்டுவது சுவாமிநாதனை. அவனை வணங்கிவிட்டு வந்துதான் இவரை வணங்க வேண்டும் என்று சொல்லிவிடுவார்கள். சரி, அதனால் கோவிலின் கீழ்ப்புறம் உள்ள படிக்கட்டுகளில் ஏறலாம். மொத்தம் 60 படிக்கட்டுகள். தமிழ் வருடங்களாகிய பிரபவ என்று தொடங்கி 60 வருடங்களுடைய பெயர்களும் 60 படிக்கட்டுகளாக இங்கு அமைந்துள்ளது. பாதி படிகளை ஏறி கடந்ததும் ஒரு திறந்த வெளி பிரகாரம் இருக்கிறது. அதை சுற்றி கொண்டு கீழ்ப்புறம் உள்ள மண்டபத்திற்கு வந்து கிழக்கே திரும்பினால் அதற்கு கொஞ்சம் கிழக்கே சுதையால் செய்யப்பட்ட சிற்ப வடிவங்கள் நம் கண்களை கவரும். இதற்கு வாயில் ஒன்றும் அமைத்து அந்த வாயிலை பூட்டி வைத்திருப்பார்கள். செல்பவர்கள் செல்வாக்கு உடையவர்கள் என்றால் ஆள் அனுப்பி சாவி பெற்று கதவை திறந்து அங்குள்ள சிற்ப வடிவங்களை காட்டுவார்கள். சிவபெருமான் மடிமீதிருந்த சுவாமிநாதன் தந்தைக்கு பிரணவ பொருள் உபதேசித்துக் கொண்டிருக்கிறான். அங்கு பிரம்மாவும் விஷ்ணுவும் அடக்க ஒடுக்கமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். என் தாத்தா பல வருடங்களுக்கு முன்பு என்னிடம் கூறியது, அந்த சுவாமிநாதன் திருக்கோவிலில் சுதை வடிவில் சுவாமிநாதன் கால் மேல் கால் போட்டு கண்டு உட்பார்ந்திருப்பதாகவும், சிவபெருமான் முருகனுடைய காலடியில் கை கட்டி வாய்ப்பொத்தி நின்று உபதேசம் கேட்பதாகவும் அங்கு சிலைகள் இருந்திருக்கிறது. ஆனால் அந்த சிலைகளை எல்லாம் அகற்றிவிட்டு நிர்வாகிகள் சிவபெருமானை உட்கார வைத்து அவர் மடியில் சுவாமிநாதனை இருத்தியிருக்கிறார்கள். அவர்களுடைய பக்திக்கு நான் தலை வணங்குகிறேன். ஆனால் தந்தையே மகனை குருமூர்த்தி என்று ஒப்புக்கொண்ட பிறகு அந்த சுவாமிநாதன் காலடியில் சிவபெருமான் நின்று உபதேசம் கேட்பது சரி என்றே எமக்கு தோன்றுகிறது. உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ தெரியவில்லை. இந்த சுவாமிநாதனை பார்த்த பிறகு இன்னும் படியேறினால் நாம் தெற்கு நோக்கி இருக்கும் நேத்திர விநாயகர் சன்னதிக்கு வந்து சேருவோம். இவரையே கண் கொடுத்த விநாயகர் என்று சொல்கிறார்கள்.
கொங்கு நாட்டு பிறவி குருடன் ஒருவன் இங்கு வந்து இவரை வணங்கிய பொழுது அவனுக்கு கண் திறந்து வைத்தவர் இவர். அதனால் இவரை கண் கொடுத்த விநாயகர் என்று தல வரலாறு கூறுகிறது. கொங்கு நாடு மாத்திரம் என்ன, ஏனைய தமிழ்நாட்டு பகுதிகளிலும் கண்ணிருந்தும் குருடர்களாய் இருப்பவர்கள் எத்தனையோ பேர். அத்தனை பேரும் கண் பெற வேண்டுமென்றால் ஊனக்கண் அல்ல, ஞானக்கண்ணை கூறுகிறேன். இந்த ஆலயத்திற்கு வந்து இந்த நேத்திர விநாயகரை வணங்க வேண்டும். இவரை வணங்கிவிட்டு கோவிலுக்குள் நுழைந்து மகா மண்டபத்திற்குள் வந்து நின்றால் கருவறையில் கம்பீரமாக நிற்கும் சுவாமிநாதனை கண்குளிர காணலாம். சிவனார் மனம் குளிர உபதேச மந்திர மிகு செவி மீதினும் பகுர்செய் குருநாதன் கோவனாண்டியாக தண்டேந்தி நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். அவரது சந்நிதியில் வழக்கமாக இருக்கும் மயில் இங்கு இல்லை. தேவேந்திரன் வழிபட வந்த பொழுது தன் ஐராவதத்தையே இங்கு நிறுத்திவிட்டு போயிருக்கிறானாம். அந்த ஐராவதத்தை இங்கு காண முடிகிறது. சுவாமிநாதன் நல்ல 6 அடி உயரத்தில் உள்ள ஆஜானு பாகு உயர்ந்த பீடத்தில் ஏறி நின்று கொண்டிருக்கிறார். முருகன் சிலை வடிவில் இவ்வளவு உயரமாக இருப்பது இங்கு மட்டும்தான். இவனை விட நீண்டுயர்ந்து நிற்பவன் ஒருவன் இன்றைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள குமார கோவிலில் நின்று கொண்டிருக்கிறான் என்று சொல்கிறார்கள். அந்த ஆலயத்திற்கு நான் சென்றதில்லை. சரி, இப்படியே ஆண்டியாக நிற்பவனை அழகழுகும் ஆண்மகனாக எல்லாம் அலங்காரம் பண்ணுகிறார்கள் இந்த ஆலயத்தில். அதிலும் ராஜ கம்பீர நாடாளும் நாயகனாக அலங்காரம் பண்ணி பார்த்தால் நமது இதயம் குளிர்ந்துவிடும். ஏதோ அவன் ஆண்டி போல வேஷம் இட்டு கொண்டிருந்தாலும் நல்ல நிறைந்த செல்வந்தன் அவன். தங்க கவசம் கிரீடம் வைர வேல் எல்லாம் உண்டு இங்கு. ஆம், அத்தனையும் உதறிவிட்டு ஆண்டியாக மாறி நின்று கொண்டு நாம் கேட்பதையெல்லாம் நமக்கு வாரி வாரி கொடுக்கிறான் குமரன். அவன் நம்மிடம் கேட்கும் குருதட்சிணையை நாம் கொடுப்பதில் என்ன தவறு இருக்கிறது? சரி, இந்த சுவாமிநாதனை அருணகிரியார் கசிந்து கசிந்து பாடியிருக்கிறார். இங்கு அவர் வந்த பொழுதுதான் சம்பந்தாண்டான் சுவாமிகள் அவரை வாதுக்கு அழைத்திருக்கிறார். அவரும் சுவாமிநாதனின் அருளால் அவனை வாதில் வென்று வாகை சூடியிருக்கிறார். அவனது திவ்ய பாத தரிசனமும் இங்கு கண்டு கொண்டிருக்கிறார். நகையாது எனக்கு உன் அடிக்கான வைத்த தனி ஏரகத்தின் முருகோனே என்று கசிந்து பாடியிருக்கிறார் அருணகிரியார். வரும்பொழுது மகா மண்டபத்திலே வடக்கு சுவர் பக்கம் ஒரு பீடத்தின் மீது சபாபதி என்ற பெயரோடு ஒரு மூர்த்தி நின்று கொண்டிருக்கிறார். செப்பு சிலை வடிவில் இருக்கிறார் அவர். நாம் அங்கிருப்பவர்களை கேட்டால் மகனாம் குருநாதன் முன்பு காலை தூக்குவதற்கு அஞ்சி நின்று கொண்டிருக்கிறார் இந்த நடராஜர் என்று சொல்கிறார்கள். ஒரு உண்மையை நான் கூறியே ஆக வேண்டும். இங்கு சபாபதி என்ற பெயரில் நின்று கொண்டிருப்பது நடராஜர் கிடையாது. இவருடைய பெயர் பாகுலேய மூர்த்தி. சூர சம்ஹாரம் முடித்து தேவ குஞ்சரியை மனம் செய்து கொண்ட திருக்கோலத்தில் இங்கு எழுந்தருளி இருக்கிறார் பாகுலேய மூர்த்தி. இவரைத்தான் நடராஜர், சபாபதி என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இங்கு. சரி, இவர் எடுத்திருப்பது போர்க்கோலம். பக்கத்தில் நிற்பவள் தேவயானி. இந்த கோவிலில் வள்ளி தேவயானிக்கு தனி சன்னதி கிடையாது. இருவரும் வடக்கு பிரகாரத்தில் ஆறுமுகன் பக்கத்தில் செப்பு சிலை வடிவில் இருப்பதோடு திருப்தி அடைந்து விடுகிறார்கள். இங்குள்ள பிரகாரத்தில் கல்லிலே கஜலட்சுமியும் சரஸ்வதியும் இருக்கிறார்கள். செப்பு சிலை வடிவிலே நான் முன்னர் கூறியது போல வள்ளி, அவளை மணக்க வந்த வேடன் எல்லோரும் இருக்கிறார்கள். இவர்களையெல்லாம் தரிசித்த பிறகு படிகளில் இறங்கி அடித்தளத்திற்கு வந்து சோமசுந்தரர் மீனாட்சி அம்மை இவர்களையும் தரிசித்து விட வேண்டும். ஆறுமுகன் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் 6 படை வீடுகளுள் 4ஆம் படை வீடான சுவாமிமலை ஆலயத்தின் தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.